எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்பிரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நாலு அருமையான ஸ்நாக் ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க, இதெல்லாமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெங்காய சமோசா செய்ய ஃபர்ஸ்ட் சமோசா ஷீட்ஸை செய்யணும். இதுக்கு ஒரு அகல பாத்திரத்தில் 2 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. மாவு திரண்டு வந்ததும் இன்னொரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசையணும். அப்போதான் மாவு நல்லா சாஃப்டாக விரிஞ்சு கொடுக்கும். நான் 10 நிமிஷம் பிசைஞ்சிட்டேன். இது மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி பாத்திரத்தை மூடி 30 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு சின்ன உருண்டைகளாக பிரித்து வச்சுருங்க. ஒரு உருண்டையை எடுத்து சப்பாத்தி மாதிரி நல்ல மெலிசா தேய்க்கணும். பாருங்க எவ்வளவு மெலிசா தேய்ச்சிருக்கேன், என்னோட விரல் தெரியுது. இந்த அளவுக்கு மெலிசா தேய்க்கணும். அடுத்து இதை வேக வைக்கணும். தவாவை சூடு பண்ணுங்க. அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு சூடு பண்ணுங்க. தவா சூடானதும் எண்ணெய் ஊத்தாம செஞ்ச சப்பாத்தியை போடுங்க. ஒவ்வொரு பக்கமும் 2-3 செகண்ட் மட்டும் வேக வச்சு உடனே எடுத்துருங்க. அதிகமாக வேக விட்டீங்கன்னா சப்பாத்தி ட்ரை ஆகிடும். சமோசா செய்கிறப்ப சரியாக மடிக்க வராது, கிழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் கிட்டத்தட்ட 2.5 இன்ச் அகலத்துக்கு கட் பண்ணுறேன். ஓரத்தை கட் பண்ணி எடுத்துருங்க. எல்லா ஷீட்ஸையும் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் கிட்டத்தட்ட ஒரே சைஸில் கட் பண்ணியிருக்கேன். சமோசா ஷீட்ஸ் ரெடி. இந்த சின்ன துண்டுகளை கட் பண்ணி சிப்ஸ் செய்யலாம். சமோசா செஞ்சதும் இதை பொறிக்கலாம். சமோசா ஃபில்லிங் செய்ய 1 கப் பொடியாக நறுக்கின வெங்காயம், 2 பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 சிட்டிகை கரம் மசாலா, கடைசியாக 1/4 கப் வெள்ளை அவல் போடுறேன். நான் மெலிசா இருக்கிற அவல் யூஸ் பண்ணுறேன். திக்காக இருக்கிற வெரைட்டி போடாதீங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டதில் வெங்காயம் தண்ணி விடும், அதை அவல் அப்சார்ப் பண்ணிக்கும். அப்போ தான் மசாலா நல்லா ட்ரையாக இருக்கும். சமோசாவை மூடுறதுக்கு ஒரு மைதா பேஸ்ட் பண்ணுறேன். ஒரு போலில் 3 டீஸ்பூன் மைதா மாவு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திக் பேஸ்டாக செஞ்சு வச்சுருங்க. அடுத்து சமோசா செய்ய ஆரம்பிக்கலாம். சமோசாவை ஈஸியாக ரெடி பண்ண நான் செஞ்சு காட்டுற ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். கோன் மாதிரி ஃபோல்ட் பண்ணி உள்ள வெங்காயம் மிக்ஸை வைங்க. மைதா பேஸ்ட் தடவி சமோசாவை நல்லா சீல் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா சமோசாவையும் ரெடி பண்ணுங்க. நெக்ஸ்ட் சமோசாவை பொறிக்க போகிறேன். இதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றுங்க. லோ ஃப்ளேமில் எண்ணெயை சூடு பண்ணுங்க. எண்ணெய் சூடானதும் சமோசாவை மெதுவாக போடுங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் சமோசாவை எண்ணெயில் போடுறப்போ கவனமாக போடுங்க. ஃப்ளேமை மீடியம் லோவில் வச்சு சமோசாவை பொன்னிறம் ஆகிற வரைக்கும் பொறிங்க. சமோசா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. வெங்காய சமோசா ரெடி. இதை கெச்சப்போட சூட சர்வ் பண்ணுங்கள்.
இந்த ரெசிபிக்கு நான் ஒரு கப் பொடிச்ச வெல்லம் எடுத்திருக்கேன். இது 250 ml கப். அதே அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். கொதிக்க ஆரம்பித்ததும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. ஸோ இந்த பாகு வந்து ஆறட்டும். அடுத்து ஒரு போலில் 1.5 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதுவும் முன்னாடி எந்த கப் அளவு யூஸ் பண்ணிங்களோ அதே கப்பை யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 2 டீஸ்பூன் ரவை, 2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு இந்த டிஷ்க்கு ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். அடுத்து 1.5 டீஸ்பூன் ஏலக்காய்த்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நெக்ஸ்ட் கரைச்சி வச்சிருக்கிற வெல்லத்தை வடிகட்டி இந்த மாவில் சேர்த்துக்கலாம். நல்ல ஸ்மூத்தாக வடை மாவு பதத்துக்கு கலந்துக்கோங்க. ஒரு தடவை கையால் நல்லா கலந்து விடுங்க. மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா ஒரு 2 டீஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து கலந்துக்கோங்க. வடை மாவு பதத்துக்கு கலந்தா கரெக்டாக இருக்கும். மாவு அரை மணி நேரம் ஊறட்டும். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைனா நீங்கள் பேக்கிங் சோடா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு கடாயை ஸ்டோவில் வச்சு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் சூடானதும் ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் சேருங்க. அப்பப்போ திருப்பி விடுங்க. அப்போ தான் ஈவனாக ஃப்ரை ஆகும். நல்ல பொன்னிறமாக வேகட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் உள்ளேயும் வெளியிலையும் நல்லா குக் ஆகும். நம்ம ஸ்டோவில் ஃப்ளேம் அதிகமாக வச்சோம்னா வெளியில் சீக்கிரமாக கலர் மாறிடும், உள்ளே மாவு அப்படியே இருக்கும். ஸோ அதனால் ஒரு மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இதை டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், அருமையாக ஃப்ரையாக இருக்குது. இப்போ இதை எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துருங்க. நல்ல க்யூட்டாக குட்டி குட்டியாக அந்த குல்குலே எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ஈஸி செய்கிறது. நீங்கள் செஞ்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா பசங்கள்லாம் பசிக்குது இல்லைனா ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எடுத்து கொடுத்துடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த கிறிஸ்பியான வெங்காய வடை செய்ய ஒரு பெரிய போலில் இதுக்கு தேவையான பொருட்களை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீல வாக்கில் நறுக்கின 3 வெங்காயம், பொடுசாக நறுக்கின 2 பச்சை மிளகாய். உங்களுக்கு ரொம்ப காரம் வேண்டாமனா நீங்கள் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. பொடுசாக நறுக்கின 1 துண்டு இஞ்சி, நறுக்கின கொஞ்சம் கொத்தமல்லி, நறுக்கின கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. வெங்காயத்தை நீங்க உதுத்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது வெங்காயம் லேயர் லேயரா உதிர்ந்து வரும். இப்போ இது கூட 3 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள்ஸ்பூன் மைதா, 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் கடலை மாவு மைதா மாவு வச்சு கூட இந்த வெங்காயம் வடையை செய்யலாம். நான் தண்ணி எதுவும் சேர்க்கவே இல்லை. நம்ம உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுனால வெங்காயம் அதுவே தண்ணி விடும். வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றுங்க. கொஞ்சம் வெங்காய கலவையை எடுத்து உங்கள் கையில் வச்சு லேசாக தட்டி மெதுவாக சூடான எண்ணெயில் போடுங்க.
ரெண்டு பக்கமும் நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எண்ணெயை வடித்து எடுத்துருங்க. கிறிஸ்பியான வெங்காய வடையை சூடாக டீ டைமில் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கடாயில் அரை கப் பாதாம் பருப்பு போட்டு 5 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. பாதாமில் இந்த மாதிரி ப்ரௌன் ஸ்பாட்ஸ் போல் வந்ததும் அரை கப் முந்திரி பருப்பை சேருங்க. இன்னொரு 5 நிமிஷத்துக்கு இப்போ இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் 1/4 கப் பிஸ்தா பருப்பு போடுங்க. நான் வந்து உப்பு சேர்க்காத பிஸ்தா யூஸ் பண்ணுறேன். 3 நிமிஷத்துக்கு எல்லாம் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அதே கடாயில் 1/2 கப் வால்நட் சேர்த்து 3 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. வால்நட் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேற நட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் ஆனதும் வறுத்து வச்ச நட்ஸோட சேர்த்துக்கோங்க. லட்டுக்கு இனிப்புக்காக நான் 25 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இதோட சீடை எடுத்துட்டு இப்போ கடாயில் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணுங்க. வறுத்து பேரிச்சம்பழத்தை எடுத்துட்டு தனியாக வச்சிருங்க. அடுத்து வறுத்த நட்ஸ் எல்லாம் ஆறினதும் ஃபுட் ப்ராசஸருக்கு மாற்றி கோஸாக அரைங்க. உங்ககிட்ட ஃபுட் ப்ராசஸர் இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். இப்போ இதை ஒரு போலுக்கு மாற்றிடுங்க. நெக்ஸ்ட் வறுத்த பேரிச்சம்பழத்தை சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் அரைச்ச நட்ஸ் ஆட் பண்ணுறேன். அடுத்து 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் அரைங்க. லட்டு மிக்சர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பிளேட்டுக்கு மாத்திடுங்க. லட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில கொஞ்சமா நெய் தடவுங்க. இப்போ லட்டு மிக்சரை கொஞ்சமா எடுத்து ரவுண்டா சின்ன லட்டு பிடிக்க ஆரம்பிங்க. இதே மாதிரி எல்லா லட்டையும் பிடிங்க. பாருங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அதே மாதிரி ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். லட்டுவை நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வெளியில் வச்சிங்கன்னா கூட 3 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். நல்ல அருமையான டேஸ்டியான ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நாலு வித்தியாசமான அருமையான ரெசிபிஸ் பார்த்தீங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி ரசித்து ருசித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.